குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 26/9/2024 வியாழக்கிழமை பகல் 12:56 வரை தேய்பிரை நவமி திதியும், இரவு 11:34 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:30 மணி வரையும், கௌரி நல்ல நேரம் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரகநிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் வியாழக்கிழமை. இன்றைய வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே குரு ராகவேந்திரர் வழிபாடு மிக மேன்மையானதொரு சிறப்பான பலன்களை அனைவருக்குமே இன்றைய தினம் ஏற்படுத்தும். குரு வழிபாடு மேன்மையான பலன்களை தரும். ராமரை வழிபட தொழில் விருத்தி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை துவங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது உயர் பதவிகள் ஏற்க உகந்த தினம், வியாபாரம் சார்ந்த பணிகளை செய்ய உகந்த தினம், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க ஏற்ற தினம், புதிய ஆடைகளை அணிவதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், வெளிநாட்டில் நிரந்தர குடிமகனாவதற்கான கிரக சூழல்கள், அதாவது 8-12 பாவகம் மிக முக்கியமானது. இந்த 8-12 பாவகங்களோடு குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் வலுத்து தொடர்பு கொண்டிருக்கின்ற சூழலில் மிக உறுதியான முறையில் தனிநபர் ஜாதகங்கள் அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்களின் தசாபுத்தி, ராகுகேதுக்களின் தசைகள், கூடுதலாக இந்த குருச்சுக்கர திசைகள் வரிசையாக அமைகின்ற பொழுது ஒருவர் நீடித்த வெளிநாட்டு வாழ் குடிமகன் அப்படிங்கிற அந்த கிரீன் கார்டு அப்படிங்கிற அந்தஸ்தினை பெறக்கூடிய சூழல் வேத ஜோதிட அடிப்படையில் மிக உறுதியாக ஏற்படும். மேச ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழல்களோடு மேசத்திற்கு இன்றைய நாள் துவங்குகிறது. கூடுதலாக சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் சிறப்புற சஞ்சரிக்கிறார், அதாவது பாக்கியாதிபதி குருவினுடைய சாரத்தில் 4 கூடிய சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நலன்களையும் மேன்மைகளையும் உறுதியாக ஏற்படுத்தும். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தாயாரின் ஆரோக்கிய நிலை மேம்படும். கூடுதலாக நம்ம பார்க்கும் பொழுது புதிதாக பொன் ஆபரண நகைகள் வாங்குவதற்கான சூழல்களும் இந்த மேசராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமையிருக்கிறது. கூடுதலாக உத்தியோகத்துறையினருக்கு அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற புதனின் அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாக சொந்தமாக தொழில் புரிகின்ற மேசராசியினர் அனைவரும் நிறைவான அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கூடுதலாக தன பாவகத்தோடு குருவும் 10ஆம் இடத்தோடு அவரே திரும்ப தொடர்பு கொள்றதால பணத்தன புழக்கங்களில் இயல்பை விட சிறப்பான சூழல்கள் இருக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாகருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் மிக சாதகமான அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. வழக்கத்தை விட மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த உதவிகளும் சரியாக கிடைக்கும். எதிர்கால நலனுக்காக சேமிப்பு சார்ந்த முக்கியமான முடிவுகளை ஒன்றை துணிந்தெடுக்கக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. வர்த்தக வியாபாரத்துறை அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமைகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியாகின்ற நாளாகவும், நீண்ட தூர பயணங்களின் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாகவும், வருமானத்தை உயர்த்துவதற்கான புதிய முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற தினமாகவும், அனைத்திலும் மேன்மையான நாளாக மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான கிரக மாறுபாடுகள் என்ன? அதாவது பொதுவாகவே ராசியினுடைய 6ஆம் பாவகத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற சூழலில் ராசியில் குரு அமர்ந்திருக்கின்றார். ராசி மற்றும் 6ஆம் பாவகம் அதிக சுபத்தன்மைகளை பெற்றிருக்கின்ற சூழலில் குறிப்பாக திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும்.
கூடுதலாக குழந்தை கிடைப்பதற்கான அமைப்புகள் புத்திர சந்தானத்திற்காக எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கணிந்திருக்கிறது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கவலைகள் சங்கட்டங்கள் விலகி சந்தோஷமும் பிரியமும் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்கள் மிக அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் கீர்த்தி வெற்றி போன்ற நிகழ்வுகள்லாம் சாதாரணமாக கிடைக்கின்ற நாளாக மேம்பட்ட சூழலுள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய சாதனைகள் அவர்களுடைய விருப்பம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு போன்ற அமைப்புகளில் நினைத்தது நடக்கின்ற நாளாக அதில் புகழ் அடைகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாக உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழலை தருகின்ற அமைப்பும் நிச்சயமாகவே உண்டு. நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த தீராத சில சங்கட்டங்கள் பிரச்சனைகள்லாம் முடிவதற்கான சூழல்கள் இன்றைய தினம் நிறைவாகவே இருக்கிறது. கல்வி நிலையங்கள் வைத்து தொழில் நடத்துகின்றவர்கள் இன்ஸ்டிடியூஷன் போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமும் முன்னேற்றமும் உண்டு. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியும் காரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய தினமாக ரிஷபராசிக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற தினமாகவும் மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகளால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கு ராசிநாதன் கேந்திர வலுவோடு, அதாவது ராசிநாதன் நான்காம் பாவகத்தில் உச்சமடைந்து கேதுவோடு இணைந்து குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற நலங்களும் வளங்களும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்களும் சிறப்படையும் அப்படிங்கிற சூழலில் புதன் பார்வை செய்கின்ற 10ஆம் பாவகமும் அனுகூலத்தை தரும். அதாவது செய்தொழிலில் மேன்மையும் லாப சூழல்களும் மிக அதிகமாகவே இருக்கும். கூடுதலாக பேப்பர் ஸ்டோரு, ஜெராக்ஸ், கொரியர் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாக வருமானம் ஈட்டுகின்ற தொழில் புரிகின்ற அனைத்து மிதுன ராசியினரும் நிறைவான அனுகூலத்தை முழுமையாக பெற இருக்கின்றீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சலசலப்புகள் சங்கட்டங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சூழல்கள் உண்டு. இளைய சகோதர உறவுகளால் நிறைவான அனுகூலங்களை முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும் மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக சினிமா கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார். குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக மனம் நிம்மதியை ஏற்படுத்துவார். குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சில சங்கட்டமான சூழல்கள் ஏற்படும். கவனத்தோடு இருப்பது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இது போன்றதொரு தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற மிதுன ராசியினருக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள் போன்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய நாள் சாதகமான ஒரு சூழலை தருகின்ற நாளாகவே அமையப்போகிறது. அன்பு நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற தினமாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றியுள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கு ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைந்து செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சந்திரமங்கள யோகத்தில் இருக்கிறார். மறைந்திருக்கிறபடியால் அநேக சுப விரயச் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. புதிதாக பூமி வாங்குதல், புதிதாக தோட்டம் வாங்குவது என செவ்வாயினுடைய காரக விஷயங்களின் மூலமாக சுப விரயச் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் உண்டு. சகோதர உறவுகளோடு சற்று கவனமாக இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். 2வது திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அது சாதகமாக அமைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்களாலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பணிபுரிகின்ற இடங்களில் குறிப்பாக ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களும் சாதகமில்லாத சூழல்களும் இருக்கும். அனைவரோடும் ஒத்து அனுசரித்து போவது அனைத்து நலன்களையும் தரும். குறிப்பாக பணத்தனப்புழக்கங்கள் இன்றைய தினம் பெரிய அளவிலான சிக்கல்களோ மாறுபட்ட கருத்துக்களோ இல்லை. மேம்பட்ட சூழல்கள் இருக்கிறது. வரவேண்டிய தன வரவுகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். கூடுதலாக சினிமா கலைத்துறையினர் அனுகூலத்தை நிறைவாக பெற இருக்கின்றீர்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்மணிகளுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
திக்பலத்தோடு நான்காம் இடத்தில் சுக்கரன் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறதால புதிதாக வாகனம் வீடு வாங்குவதற்கான சூழல்களும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறது. குழந்தைகளின் மூலமாக சிறு சிறு மன வருத்தங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். அவர்களை சற்று கவனத்தோடு பார்த்து கொள்ளுவது நல்லது. நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்டிருந்த ஆன்மீக சுற்றுலா தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான சூழல்களும் இருக்கிறது. கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். தொழில்துறை அன்பர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு குறைகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்களால் மனம் அமைதி உறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடமான தனபாவகத்தில் குருவின் தொடர்போடு வலிமையாக அமர்ந்திருக்கின்ற சூழல். தனாதிபதியோடும் இருக்கிறார். கூடுதலாக அரசியல்வாதிகள், அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் உயர்வை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் புகழடையிருக்கின்றீர்கள். கூடுதலாக தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகள், மேனேஜ்மெண்ட், இது மாதிரி சிஇஓ போன்ற துறைகளில் இருக்கிறவங்க பெயரையும் புகழையும் பதவி உயர்வையும் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இது போன்ற உத்தியோக தொழில் அமைப்புகள், தகப்பனாருடைய தொழிலை பரம்பரையாக செய்கின்ற சிம்மராசியினர் அனைவரும் அனுகூலமான நலன்களை பெற இருக்கின்றீர்கள். மூன்றாம் பாவகத்தில் சுக்கிரன் ஸ்தானபலத்தோடு இருக்கிறதால நம்பிக்கை, தைரியம், வீரியம் அதிகரிக்கும். குறிப்பாக சினிமா கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். நண்பர்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வழக்கத்தை விட மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். புதிதாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வமும் அதிகரிப்பதற்கான சூழல்கள் உண்டு. எதிர்பாராத சில தன வரவுகளின் மூலமாக கையிருப்பு, சேமிப்பு உயர்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் வழக்கத்தை விட மேம்படும். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மனச்சங்கட்டங்கள் அனைத்தும் விலகும். கடன் தொந்தரவுகள் இருக்காது. எதிர்ப்பு தன்மைகளால் இடையூறுகள் இல்லை. கூடுமானவரை ஆரோக்கிய நலனில் மேம்பட்ட சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள், தடை, தாமதங்கள் அனைத்தும் விலகு இருக்கிறது. கலகலப்பான, மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஈடுபாடு அனைத்திலும் அதிகரிக்கின்ற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மாறுபட்ட எண்ணங்களை கொண்டு வெற்றி பெறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் ஸ்தானபலத்தோடு ஆட்சி உச்சம் என்ற மிக உயரிய நிலையில் ராசியில் அமர்ந்து குருவின் தொடர்புகளை பெற்றிருக்கின்ற மிக மேம்பட்ட தன்மைகளை தரக்கூடிய நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக புதனின் முக்கிய காரகங்கள் என்று சொல்லக்கூடிய வங்கி, ஆசிரிய பணி, கூடுதலாக ஐடி போன்ற துறைகளில், ஆடிட்டிங் போன்ற பணிகளில் இருக்கின்ற கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நிறைவான அனுகூலத்தையும் சாதகமான சூழலையும் மிக உறுதியாக பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். வர்த்தக, வியாபார, செய்தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். தொழில் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. மனைவி வகை உறவுகளாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற குரு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களை நீக்குவார். தகப்பனாருடைய ஆரோக்கிய நிலையை மேம்படுத்துவார். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்து வந்த தன்மைகள் மாறி நினைத்த காரியங்கள் அனைத்திலும் பெருமளவு அனுகூலமும் அதிர்ஷ்டமும் நிறைவாக கிடைக்கின்ற தினமாக கன்னி ராசிக்கு இன்றைய தினம் அமையும். புதிய மாறுபட்ட பொருட்களை வாங்குவதில் இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக தொடர்பான காரியங்கள், அது சார்ந்த பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக சமூகம் சார்ந்த பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகின்ற கன்னிராசியினர் புகழ் அடையிருக்கின்றீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. வர்த்தக, வியாபாரம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மிகச் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை நிறைந்ததாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு
எதிர்த்த காரியங்கள் அனைத்திலும் பெருவெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கும் பெரிய அளவிலான கிரக மாறுபாடுகள் எதுவுமில்லை. சந்திரன் பத்துக்குடைய கர்மாதிபதி, அதாவது தொழில் உத்தியோக அமைப்புகளை சொல்லுகின்ற சந்திரன் நல்லதொரு வலிமையான சூழலில் 9 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவின் தொடர்பை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் 6 பாவகாதிபதியினுடைய சாரத்தில் சந்திரன் தொழிலுக்கு அதிபதியான கிரகம் அமர்ந்திருக்கிறதால தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு வங்கிகளில் எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் சாதகமாக அமைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கும். பங்குதாரர்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாளருக்கும் வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களுக்கான காதல் போன்ற அமைப்புகள் இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காதல் வெற்றியடைவதற்கான தன்மைகள் உள்ள தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கருப்பு நிற பொருள்கள் சார்ந்த சனியின் காரக விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு விட்டுக் கொடுத்த அனுசரணையாக போவது நல்லது. கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய நலனில் கொஞ்சம் வழக்கத்தை விட கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் அமையும். கூடுதலாக வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார தொடர்புகளும் சில ஆதாயத்தையும் இன்றைய தினம் அடையிருக்கின்றீர்கள். உங்கள் உடன் இருப்பவர்களை கட்டாயம் நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பகை நீங்குகின்ற நாளாக பாராட்டு நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, பாக்கியாதிபதி சந்திரன் இன்றைய தினம் குருவின் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். தன பஞ்சமாதிபதியான குருவின் சாரத்தில் 8 இடத்தில் மறைந்திருந்தாலும் அனுகூலத்தை தருகின்ற சூழலில் இருப்பது கூடுதல் நலன்களையும் வளங்களையும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப் போகிறது. தனித்த நிலையில் ராசியை தொடர்பு கொள்ளுகின்ற சனி சில இடையூறுகளும் தடை தாமதங்களையும் கொடுத்தாலும் ராசியை பார்க்கின்ற குரு அனைத்து வளங்களையும் நலன்களையும் வழங்கியிருக்கிறார். பணம் தொடர்பான பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்பட்டதாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். லாப சூழல்கள் மேம்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த வண்ணம் ஆடை ஆபரண சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் உண்டு. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்களும் நிம்மதியில்லாத சூழல்களும் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது 1-2 முறை யோசித்தெடுப்பது நல்லது. எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் கூடுமானவரை தலையிடுவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பணிபுரிகின்ற இடங்களில் கூட சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு நிதான போக்கோடு நடப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். விரயச் செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல்கள் நிறைய இருக்கிறது. 12 இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறதால அனாவசிய செலவுகளை குறைத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவு வலிமை அடைகின்ற மகிழ்ச்சி அடைகின்ற நாளாக இன்றைய தினம் விருச்சிகத்திற்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு ராசிநாதன் 6 இடத்திலும் 11 இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்ற ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையினர் நல்லதொரு மேன்மையை நிறைவாக பெற இருக்கின்றீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கிறது. குறிப்பாக 6 இருக்கின்ற குரு 10 இடத்தோடும் 2 இடத்தோடும் தொடர்பு கொள்றதால ஆசிரிய பணி, வங்கி பணி, நிதி மற்றும் நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கின்ற தனுசு ராசியினருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக பூர்த்தியாகும். 8 சந்திரன் 7 பாவகத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறதால திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் நிருபாளருக்கும் வரன் அமைவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வலுத்திருக்கிறதால செய்தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும்.
எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருள் விற்பனை அமைப்புகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். புதிய முதலீடுகளும் அதிகரிக்கும். சுக்கரனுடைய அலங்கார பொருட்கள், ஆடை ஆபரணம் மற்றும் நகை சார்ந்த அமைப்புகள், ஹோட்டல் டிராவல் லாட்ஜ் இது மாதிரியான தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற தனுசு ராசியினருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி நீடிக்கும். இளைய மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்திலும் வீட்டிலும் பணிபுரிகின்ற இடங்களிலும் கிடைக்கும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவரவர்களுடைய சிந்தனையில் நல்லதொரு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சமூகத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற விஐபிகளினுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாளாக கைவிட்டு தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழல்கள் இன்றைய தினம் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான அமைப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் பலனளிக்கின்ற நாளாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காணுகின்ற நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுகின்ற தினமாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல எந்த விதமான சுப தொடர்புகளையும் பெறாமல் அமர்ந்திருக்கிறதால குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் பின்னடைவான சூழல்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. இருப்பினும் தன காரகன் குரு திரிகோண அமைப்பில் ஐந்தாம் இடத்தில் வலுத்திருக்கிறதால எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளின் மூலமாக புகழ் அடையப் போகிறீர்கள். குலதெய்வ வழிபாடு மனதிற்கு அமைதியை தேடித்தரும். கூடுதலாக கடல் கடந்த வெளியூர் வெளிமாநில நீண்ட தூர பயணங்களால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவாக பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகளும் அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களும் புகழ் அடைகின்ற, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் அமையப்போகிறது. இளைய மூத்த சகோதர உறவுகளின் மூலமாக நிறைவான தன்மைகள் உண்டு. உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு மிகச் சாதகமான சூழல்கள் இருக்கிறது. கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பு. ஆரோக்கிய நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. கூடுதலாக கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்களும் மனச்சங்கட்டங்களும் ஏற்படும். நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது மகரத்திற்கு சாதகமான சூழலாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போன சில காரியங்கள் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு பிறகு இன்றைய தினம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்கால நலனுக்காக புதிய சேமிப்பொன்றை துவங்குகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கடுமையான முயற்சிக்கு பிறகு போட்டிகளை சமாளித்து லாபத்தை மேம்படுத்துகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு புதிதாக பொன் பொருள் ஆவடரும் சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் உண்டு. பெருமை நிறைந்த தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசியினருக்கு ராசிநாதன் சனி சுப தொடர்புகளை பெறாத சூழல்ல தனியாக அமர்ந்திருக்கின்ற தன்மை. நான்காம் பாவகத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். ஒன்பதாம் பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது. இந்த 4-9 பாவகங்கள் அதிக வலிமை பெற்றிருக்கிறதால புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களும் நிறைவாக உண்டு. 9 இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய தகப்பனார் சார்ந்த உறவு அமைப்புகளோடு மிக மேம்பட்ட நலன்களையும் வளங்களையும் வழங்குவார். கூடுதலாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலக இருக்கிறது. மிக நிறைவான சூழலாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையப்போகிறது. கூடுதலாக அதிர்ஷ்ட பாவகத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்ற சூழலில் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. கடன்காரர்களால் இருந்து வந்த மன வேதனைகள் அனைத்தும் விலகும். ஆரோக்கிய நலன் மேம்படும். பணிபுரிகின்ற இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இளைய மூத்த சகோதர உறவுகளால் பெருமைகள் ஏற்பட போகிறது. கூடுதலாக குடும்பத்தில் உங்களுக்கு அனைத்து மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும். பணத்தன புழக்கங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். இருப்பினும் இரண்டாம் இடத்தில் ராகு சூரியனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால அறிமுகமில்லாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது, பண உதவி செய்வது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. பேசுகின்ற பேச்சில் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பெண்மணிகள் வீட்டிலும் பணிபுரிகின்ற இடங்களிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நல்லதொரு வெற்றியும் அனுகூலமான சூழலும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. தன வரவுகளின் மூலமாக சேமிப்புகள் மேம்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, சந்திரன் திக்பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். 4 இடத்துல மேன்மை பொருந்திய சூழலில் குருவின் சாரம் வாங்கி ராசிநாதனுடைய சாரத்தில் சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற அநேக நலங்களும் வளங்களும் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களும் மிக வலிமையாகவே உண்டு. கூடுதலாக 8 இருக்கின்ற சுக்கிரன் மேன்மை பொருந்திய தன்மையை தரப்போகிறார். கடல் கடந்த பயணங்களால் அனுகூலத்தை தருவார். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வர்த்தகத்திலும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. 7 பாவகாதிபதி ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்றிருப்பதும், 7 இடத்தை குரு தொடர்பு கொள்வதும், திருமண வயதில் இருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு வரன் உறுதியாவது போன்ற நிகழ்வுகளில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது. மனைவியோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நெருங்கிய நண்பர்களாலும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 12 தனித்திருக்கின்ற சனி உங்களுக்கான செலவுகளை முழுமையாக குறைப்பார். அனாவசிய செலவுகள் எதுவும் ஏற்படாத சேமிப்புக்கான வாய்ப்புகள் கனிந்து வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பாக்கியாதிபதி செவ்வாயும் கேந்திர பலம் பெற்று வலிமையோடு சந்திரனோடு இணைந்திருக்கிறதால பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற அமைப்புகளின் மூலமாக லாப சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சிக்கலான தன்மைகள் இருக்க கவனமாக இருங்கள். 6 இடத்தை சனி பார்க்கிறதால சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நல்லது. புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவதும் சிறப்பு. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள், கலைத்துறையினர் போன்ற மீனராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் சற்று அனுகூலமில்லாத பின்னடைவான சூழல் உள்ள தினம் அப்படிங்கிறதால கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும் மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படுகின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.